Friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது லேர்ன் லாங்குவேஜஸ், அதில் ஹிந்தி பிராத்மிக் எக்ஸாம் August 22 வரப்போகிற எக்ஸாமை பற்றின லெசன்ஸ் எடுத்துட்ருக்கேன். போன எபிசோட லெசன் 4 சஃபாயி, அதாவது சுத்தம், அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும், உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிராத்மிக் எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு க்வெஸ்சனோடு சேர்த்து ஒரு புக்கு மாதிரியே கொடுப்பாங்க. க்வெஸ்சன் பேப்பர் தனியாக கொடுக்க மாட்டாங்க. க்வெஸ்சனும் கூடவே ஆன்சர் எழுதுகிற மாதிரி லைன் போட்டு ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா பிராத்மிக் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா, அதனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. தக்ஷின் பாரத் ஹிந்து பிரதா சபா, மத்ராஸ், 17. எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, புரியாதவங்களுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பரீட்சா கிரமசங்கியா அப்படின்னா பரீட்சையினுடைய எக்ஸாம் ரோல் நம்பர். இங்கே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரை எடுத்து இங்கே எழுதணும். அதனால் உங்கள் ஹால் டிக்கெட் நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கணும். ஈவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தப்புறம் கூட ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி எந்த ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஹால் டிக்கெட் நம்பரை நீங்கள் எழுதணும். பிராத்மிக் எக்ஸாம் சமை 2.5 hours அப்படின்னா 2.5 மணி நேரம், அதாவது 10 மணிக்கு போனால் 12.5 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர். நேம் ஆஃப் த சென்டர், நீங்கள் எந்த எந்த ஊரில் எந்த சென்டர் ஸ்கூலு எங்கே எழுதுறீங்களோ அதை எழுதணும். டிரான்ஸ்லேஷன் இன், இதை கொடுத்துருக்காங்கல்ல இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு, நீங்கள் எந்த லாங்குவேஜில் பதில் சொல்ல போகிறீங்க, தமிழா இல்லை இங்கிலீஷா, எதில் வேணால் எழுதலாம். இல்லை ரீஜனல் லாங்குவேஜ், வேறு ரீஜனில் இருக்கிறவங்க எழுதலாம், அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நிறைய பேர் தமிழ் எழுதுவாங்க, நிறைய பேர் இங்கிலீஷில் எழுதுவாங்க, என்னங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்கள் பேர், இது அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன மாதிரி நேம் எழுதுனீங்களோ, ஒரு சிலர் இனிஷியலில் முன்னாடி போடுவாங்க, ஒரு சிலர் பின்னாடி போடுவாங்க, அது எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எழுதணும். சூச்சனா, சூச்சனா அப்படின்னா நோட்டிஃபிகேஷன். என்ன அப்படின்னா, பரீட்சார்த்தி அப்படின்னா நாம், அனுவாக்கி பாஷா ஆர் கேந்திரக்கார்னா அவசியலிக்கே, அதாவது பரீட்சார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய பெயர், அனுவாக்கி பாஷா டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிற லாங்குவேஜ், அப்புறம் கேந்திரக்கார் நாம், எந்த நீங்கள் சென்டர் ஸ்கூல் பேர் ஊர் பேர், அது எல்லாமே கண்டிப்பாக எழுதணும். உத்தர் புஸ்தக் மேசியே காகஸ் நகி ஃபாட்னா சாகியே, இந்த புக்கு இது வந்து ஆன்சர் புக்கு கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து பேப்பரை கிழிக்கக்கூடாது, அதை அப்படியே நீங்கள் வச்சு எழுதணும். ஹிந்தி சே மாதபாஷா மே அனுபால் பிரஷ்னக்கோ சோடுக்கர் பாக்கி சபி பிரஷ்னோ கா உத்தர் ஹிந்தி மேஹி தேவநாகரி லிப்பி லிக்கே. இதில் வந்து நீங்கள் எதில் டிரான்ஸ்லேஷன் எழுதுறீங்களோ, தமிழோ இங்கிலீஷோ இல்லை வேறு ரீஜினல் லாங்குவேஜோ, அதை தவிர மற்ற எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் ஹிந்திலேயே தான் எழுதணும். தேவநாக்கரே நீங்கள் போட்டிருக்கிறது ஹிந்தி மொழியை தான். பென்சில் யா லால் சாஹி சே உத்தர் நஹிம் லிக்னா சாஹியே, பென்சில்லையோ இல்லை ரெட்டிங்க்லேயோ ஆன்சர் எழுதக்கூடாது, ப்ளூ இங்கில் தான் எழுதணும். பரீட்சார்த்தி இஸ் உத்தர் புஸ்தக் மெஹி ஜவாப் லிக்கே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்சர் புக்கில் தான் நீங்கள் வந்து பதில் எழுதணும். பரீட்சார்த்தியும் கோ பிரஷ்னோத்தர் கே வைக்கலிப், அதாவது சாய்ஸ் பிரஷ்னோ கோ தியான்மே ரத்தே ஹுயே உன் பிரஷ்னோ கே சாம்னே உத்தர் லிக்னா சாஹியே. ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சாய்ஸ் பிரகாரம் அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் வந்து
ஆன்சர் எழுதுகிறோம். இப்போ 8 கேள்வி கேட்டு 5க்கு பதில் எழுதுனா உங்களுக்கு தெரிந்த 5 அந்த அந்த 5க்கு கொடுத்துருக்குற அந்த லைன் மேலே தான் எழுதணும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு மேலே எழுதுனீங்கன்னா தப்பாகிடும். எந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நீங்கள் எந்த லைனில் எழுதுறீங்களோ அதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. சஃபாய்க்கு அங்க் பாஞ்ச் நல்லா நீட்டாக அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனீங்கன்னா அதுக்கு 5 மார்க். பரீட்சைக்கே உபயோகார்த்த அதாவது இந்த பரீட்சை திருத்தரங்களுக்காக அவங்களுக்கான இந்த இடம் இது, அதாவது யார் திருத்துறாங்களோ அந்த டீச்சருக்கு. பரீட்சை லால் சாஹிக்கா உபயோக ஜாஞ்ச் கரேன் பரீட்சை பேப்பர் இந்த புக்கை திருத்துறவங்க ரெட் இங்கில் திருத்தணும். அங்கோக்கா ஜோடு கத்தே சமய சாவதானி பக்தி அதாவது ஒவ்வொரு பேஜ்லேயும் மார்க் போடுங்க. அப்புறம் கடைசியாக டோட்டல் பண்ணி போடும்போது எச்சரிக்கையாக எந்த பேஜும் விட்டு போகாமல் சாவதானி எச்சரிக்கையாக நீங்கள் வந்து குறித்து இங்கே டோட்டல் மார்க்கை போடுங்க. உச்சிஸ்தல்ப பிராப்த அவசியலிக்கே அதாவது பிராப்தாங்க் அப்படின்னா எங்கெங்கே நீங்கள் மார்க் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக மார்க் கொடுங்க. இது வந்து திருத்துற டீச்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் இதில் எங்கேயும் கை வைக்காதீங்க. ஓகே, உங்களுடைய ரோல் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற நம்பர், உங்களுடைய நேம் ஆஃப் த சென்டர் சென்டர் பேர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் உங்கள் பேர், டிரான்ஸ்லேஷன் எந்த மொழியில் டிரான்ஸ்லேஷன் எழுத போகிறீங்க அதை மட்டும் நீங்கள் இங்கே எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதினாலும் சரி ஹிந்தியில் எழுதினாலும் சரி, இங்கே வந்து இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் இங்கிலீஷ்லேயும் எழுதுங்க. இந்த இடம் வந்து பரீட்சை பேப்பர் திருத்துகிற டீச்சர், அதனால் நீங்கள் இங்கே எதுவும் கை வைக்காதீங்க. பரீட்சைக்கே ஹஸ்தாட்சர் அதாவது இதை திருத்துறவங்க திருத்தி முடிச்சுட்டு டோட்டல் மார்க் இங்கே போட்டுட்டு அவங்க இங்கே சைன் பண்ணுங்க. இது இந்த புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ், அதாவது ஆன்சர் புக் உங்களுக்கு கொடுப்பாங்க கேள்வி பதில் எழுதுறதுக்கு, அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நாம் இப்போ ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கிற இந்த க்வெஸ்சன்ஸை பார்ப்போம். முதல்ல க்வெஸ்சன் பேப்பர் இந்த புக்கை வாங்கினதும் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முதல்ல ஒருத்தர் படிச்சுருங்க. ஹின்ஹி பாஞ்ச் பிரஷ்னோக்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே லிக்கியே, ஏதாவது 5 கேள்விகளுக்கு பதில் ஒரு ஒரு வாக்கியத்தில் எழுதுங்க. குல் அங்க் மொத்தம் மார்க் தஸ் பிராப்தாங்க் அதாவது 5 கேள்விக்கு பதில் எழுதுங்க. 10 கொடுத்துருக்காங்க, 5 இருக்கு சாய்ஸு, அதுக்கு எத்தனை மார்க்குன்னு திருத்தறவங்க இங்கே போட்டுக்குவாங்க, நீங்கள் போடாதுங்க. அந்த சாய்ஸுக்கு அண்டர்லைன். இப்போ நீங்கள் இது படித்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த எக்ஸாம்லாம் போகும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக. மேஸ் ஆர் குசி கஹா ஹை இந்த 10 கேள்விகளும் போதினி புக்கிலேருந்து தான் வரும், அதனால் போதினி புக் முதல்ல நாங்கள் நம்ம அதைத்தான் நடத்துகிறோம், அதிலிருந்து தான் கேட்பாங்க. மேஸ் ஆர் குர்சி கஹா ஹை மேதையும் நாற்காலியும் எங்கே இருக்கின்றன. இந்த கஹா எடுத்துட்டு என்ன போடணும், ஜமீன் பர் ஹை இந்த ஜமீன் பர் இதையே போடுங்க. இந்த கஹா எடுத்துட்டு ஜமீன் பர் ஹைம் அப்படின்னு போட்டுட்டு க்வெஸ்சன் மார்க்கையும் போட்டாதீங்க. கமலா கஹா ஹை கமலா எங்கே இருக்கிறாள், கமலா மைதான் மேம் ஹை இல்லை பாட்ஷாலா மே ஹை எதுலாம் எழுதலாம் உங்கள் இஷ்டம். கமலா கஹா ஹை இல்லை கர்மேம் ஹை இதுலன்னா எழுதுங்க. கியா ஆப் வக்கீல் ஹைம் என்ன நீங்கள் வக்கீலா, எஸ் சார் நோ ஏதாவது ஒன்று, கியா வந்துட்டாவே இது க்வெஸ்சன் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். கியா ஆப் வக்கீல் ஹைம் அப்போ ஹா ஜி ஹா மாயம் வக்கீல் ஹூம் அப்படின்னு எழுதுங்க. இல்லைன்னா ஜி நஹிம் மாயம் வக்கீல் நஹி ஹூம் ரெண்டில் எது வேணாம் எழுதலாம். புக்கில் என்ன கொடுத்துருக்கு, நஹிம் மாயம் வக்கீல் நஹி ஹூம் அப்படி கொடுத்துருக்கு. பூபால் கியா காத்தா ஹை பூபால் என்ன சாப்பிடுகிறான், பூபால் ஃபல் காத்தாகை இந்த கியா எடுத்துட்டு ஃபல் போட்டிருக்க, பூபால் ஃபல் காத்தாகை. குத்தா கியா காத்தாகை நாய் என்ன சாப்பிடுகிறது,
குத்தா பாத் காத்தா ஹை. குத்தா சாதம், அது சாப்பாடு சாப்பிடுகிறது. இந்த கியா எடுத்துட்டு அந்த பாத் பட்டிங்கன்னா போதும். ரவி ஆர் கரீம் கஹா கேல்தே ஹைம். ரவியும் கரீமும் எங்கே விளையாடுகிறார்கள்? இந்த ஆருக்கு என்ன அர்த்தம்? அண்ட். ரவி அண்ட் கரீம் எங்கே விளையாடுகிறார்கள்? மைதான் மேம் கிருத்தி ஹைம். இந்த கஹா எழுதுறது மைதான் மேம். தினேஷ் கஹா சே கலம் லாத்தா ஹை. தினேஷ் எங்கே இருந்து பேனா கொண்டு வருகிறான்? இல்லை வாங்கிட்டு வரான், கொண்டு வரான். தினேஷ் பாஜார் சே கலம் லாத்தகை. இல்லை துக்கான் சே கலம் லாத்தகை. தினேஷ் கடைத்தெருவிலிருந்து இல்லது கடையில் இருந்து பேனா கொண்டு வருகிறார். பாக் மே கொன்ஹை. தோட்டத்தில் யார் இருக்காங்க? பாக் மே பேட் பௌதே ஹைம் எழுதலாம், இல்லை லடுக்கே ஹைம் எழுதலாம். தோட்டத்தில் பையன்கள் இருக்கிறார்கள். இஸ் கர்மேம் கித்தனை கம்ரே ஹைம். இந்த வீட்டில் எவ்வளவு ரூம்ஸ் இருக்கின்றன? இஸ் கர்மே பாஞ்ச் கம்ரே ஹைம். எது வேணால் எழுதலாம், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எது வேணாம். இஸ் கர்மே தோ கம்ரே ஹைம், இல்லை தீன் கம்ரே ஹைம், சார் கம்ரே ஹைம். இஸ் கர்மே கித்தனை எடுத்துட்டு சார் கம்ரே ஹைம். பைல் கியா கிஞ்ச்தா ஹை. மாடு என்ன இழுக்கிறது? பயில்னா பசு மாடு இல்லை காளமாடு. காளமாடு என்ன இழுக்குது? வண்டி இழுக்குது இல்லையா. பயில் காடி கிஞ்சாகை. பயில் காளமாடு வண்டி இழுக்கிறது. இந்த கொஸ்டன் எல்லாமே போதனி புக்கில் வர்ற கொஸ்டனுக்கான ஆன்சர் தான். அதனால் நீங்கள் அந்த ஆன்சரை சரியாக படிச்சுட்டு அஞ்சு கொஷனுக்கு தான் நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேர்டுக்கு எழுதுறீங்கன்னு தேர்ட் லைனில் தான் எழுதணும். அப்புறம் சிக்ஸ் வந்துச்சுன்னா சிக்ஸ்த் லைன், அப்புறம் நைன் வந்துச்சுன்னா நைன் லைன், டென் வந்துச்சா டென். அந்த லைன் லைனில் கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் இந்த செகண்ட் கொஸ்டனுக்கான ஆன்சரை தேர்டு ஃபோர்த்தில் எழுதுறீங்கன்னா தப்பாக போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இந்த பத்து கேள்வியில் அஞ்சு கேள்விக்கு பதில் எழுதுங்க. இது ஃபுல்லாகவே நிறையா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேரில் உங்களுக்கு மாற்றம். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா பத்துக்கு பத்து மார்க் அப்படியே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஞ்சு கேள்விக்கு பதில் போதனி புக்கை படித்து எழுதுங்க. மறுபடியும் நாம் அடுத்த எபிசோட்லேயும் இந்த மாடல் க்வெஸ்சனையே பார்ப்போம். அடுத்ததெல்லாம் நம்பர்ஸு, நம்பர்ஸ்லாம் நீங்கள் இன்னும் படிக்கலை, படிச்சுருப்பீங்களா என்னன்னு தெரியல, நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் போன எபிசோடில் நான் ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டை எடுத்து பாருங்கள், அதில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து படிங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தட், பை.